வணக்கம் தமிழால் வணக்கம் சொல்வது உங்கள் தென்றல். வெற்றி அடையணும் அப்படின்னா ஒரு நாலு குணத்தை அப்படியே தூக்கி வெளியில் வீசிடணும், குப்பை தொட்டியில் போடணும். அது என்ன குணம் தெரியுமா? வெக்கம், மானம், சூடு, சுரணை என்னமோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. சும்மா எப்போ பார்த்தாலும் மானம் போச்சு, மரியாதை போச்சுன்னு சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆ, வெக்கமா, சூடா, சுரணையா, மானமா? வெக்கம், மானம், சூடு, சுரணை என்னமோ உங்களுக்கு இருக்கக்கூடாதுங்க. சும்மா எப்போ பாருங்கள், வெக்கப்பட்டால் எப்படிங்க பிஸ்னஸ் பண்ணுறது? எப்படி பிஸ்னஸ் பண்ணுவீங்க? மானம் போச்சு, எந்த ஒரு ஊரில் மானம் போனால் போதும், அடுத்த ஊரில் போய் பிழைச்சிக்கோங்க. என்னப்பா ஒரு நாடே உங்களை மோசமாக சொல்லட்டுமே, வேறு நாட்டுக்கு போங்க. எப்போ பார்த்தாலும் வெக்கம், மானம், சூடு, சொரணும்னு இதையே மைண்டில் வச்சுக்கிட்டு எந்த நேரம் பார்த்தாலும் சொல்லிட்டே இருந்தால் சொந்தக்காரன்ட்ட வெக்கம், மானம், சூடு, சொரணை பார்த்தா நீங்கள் அடுத்த தடவை இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியுமா? ஒரு ஃபங்க்ஷனில் உங்களை அவமானப்படுத்தாங்க, இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி போவீங்க? அதையே மனசில் வச்சுட்டே இருந்தா பெத்த தாய்கிட்ட மான அவமானத்தை பார்த்தீங்கன்னா வாழ முடியுமா? கட்டின மனைவிக்கிட்ட மானம் பார்த்தீங்கன்னா வாழ முடியுமா? டெய்லி நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் வாழ்கிறதில்ல, எதுக்கு வெக்கம், சூடு, சொரணை? வெக்கப்பட்டால் மனைவியோட வாழ முடியுமா? மானம் மரியாதை பார்த்தா வாழ முடியுமா? சும்மா எப்போ பார்த்தாலும் வெக்கமானம், சூடு, சொரணைட்டு இருக்கிறீங்க. யார் கண்டுபிடிச்சா வெக்கமானம், சூடு, சொரணையா? யார் கண்டுபிடிச்சா? கண்டுபிடிங்க பார்ப்பான். சரி, வெக்கமானம், சூடு, சொரணை என்ன தெரியுமா முதல்ல உங்களுக்கு? எப்போ பாருங்கள் இந்த நாலு வார்த்தையை தூக்கி மைண்டில் வச்சுக்கிட்டு எனக்கு அதாயிருச்சு, இதாயிருச்சு, நீ அவமானப்படுத்தினா, எனக்கு அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், பண்ணிட்டு போகிறானே, அவனை தூக்கி போட்டு அடுத்த வேலையை பாருங்கள். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் துன்பத்துக்குள்ளே பேசிக்கிக்கிட்டு துன்பங்கிற கடல் உங்களுக்காக தயார் பண்ணி வச்சுக்கிறாங்க. நீங்கள் விழுந்து நீச்சல் அடிக்கிறதுக்கு ஆனந்த கடல் இருக்குது, இன்ப கடல் இருக்குது, போய் நீச்சல் அடிங்க, ஜாலியாக இருங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு எப்போ பாருங்கள் வெக்கம், எனக்கு வெக்க வெக்கமாக வருது, நான் எப்படி நான் போய் மற்றவங்கள்ட்ட பேசுகிறது, நான் இன்னொருத்திட்ட பேசணுன்னாவே எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படிங்கிறது. இது எதுக்கு தேவையாது உங்களுக்கு? கொஞ்சமாச்சும் ஈனமானம், சூடு, சரணை, மாற்றம், மரியாதை வேண்டாம் அப்படிங்கிறது. இது இதெல்லாம் என்ன பேச்சுது? இதெல்லாம் வேண்டாங்கிறேண்ணா. இங்கே பாருங்கள், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், உங்களால் நாலு பேர் சந்தோஷமாக இருக்கணும், இவ்வளோதான் லைஃபுங்க. இதை விட்டுட்டு ஏதோ வார்த்தைகளை வச்சு மைண்டில் வச்சு போராட்டிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? உங்கள் ஊரில் உங்களுக்கு பேர் கெட்டு போச்சுன்னா அந்த பேரை மீட்டெடுக்கிறதுக்கு வழிபாரு. இப்போ அந்த பேரை நீங்கள் மீட்டெடுக்க முடியலைன்னா ரொம்ப எளிமையான ஐடியா, ஊரை விட்டே போயிருங்கங்கிறேன், வேறு ஊருக்கு போய் நல்லபடியாவாங்க. ஊர் விட்டு ஊர் போனவர்கள் தான் புதிய புதிய தொழில்களில் ஈடுபட்டு தன்னுடைய திறமைகளை காமிச்சு புதிய பாவனைகளை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுடைய வெற்றிக்கு பிறகு உங்கள் ஊரில் உங்களுக்கு போன மானம் திரும்ப வந்துடும், அவ்வளோதானே? அட, ஏதோ ஒரு தப்புன்னு அசிங்கப்பட்டீங்க, இப்போ என்ன அதனால் அதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறதா? அதனால் வெக்கம், மானம், சூடு, சொரணை இனிமேல் உங்களுக்கு இல்லை, சரிதானே? அது இல்லைன்னாவே நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறிட்டீங்கன்னு அர்த்தம். எப்பயுமே நல்லா இருப்பீங்க, நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க நீங்கள். ஏன்னா நீங்கள் பிறந்ததே தெரியுமா, வெற்றியாகத்தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. கவலைப்பட நீங்கள் பிறக்கலை, சந்தோஷமாக இருக்கத்தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. நான் உங்களை மனசார வாழ்த்துறேன். என்னுடைய நேரடி நிகழ்ச்சிகள் நடக்குது, வாங்க, மைண்டை கிளியர் பண்ணுங்கள், உடலை கிளியர் பண்ணுங்கள், வியாதி இல்லாமல் வாழுங்க, மனப்பிரச்சனை இல்லாமல் வாழுங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கலாம் நீங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது, ஃபோன் பண்ணுங்கள், நேரடியாக வாங்க, நல்லா இருக்கணும் நீங்கள்.